ஜென்மாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை ஒழுக்கம், உண்மை, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் போதித்த அறிவுரைகளை பரப்ப வேண்டிய தருணமாகும் என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜென்மாஷ்டமி சிறப்பு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதேபோல் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தீமைகளை அழித்து வெற்றியை கொண்டாடும் நன்னாளான கிருஷ்ண ஜெயந்தி அமையட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மனித குலத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்ய வேண்டும் என்ற பகவத்கீதையின் வாசகத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அந்நாளில் அவதரித்த கிருஷ்ணன் மக்களை காப்பதற்காக அசுரர்களை அழித்ததைப் போலவே தடுப்பூசி மூலம் கொரோனா பெருந்தொற்றை அழிக்க அனைவரும் உறுதியேற்போம் என கூறியுள்ளார். இந்த நன்னாள் நம் அனைவரின் வாழ்விலும் ஒளிக்கூட்டும் நாளாக மட்டுமல்லாது வழிகாட்டும் நாளாக அமைய வேண்டும் எனவும் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளாா்.